வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது இந்த குரக்கெட் கோட் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ஒரு கோட் வந்து எப்படி செய்கிறது ஈஸியாக நாங்கள் எப்படி செய்து கொள்வதுன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த குரிகெட் கோட் செய்கிறதுக்கு நான் இந்த ரெண்டு நிற நூல் வந்து எடுத்திருக்கிறேன் ஹொபி என்ற பிராண்டில் இருந்து நான் இந்த நூல் எடுத்திருக்கிறேன் அதுக்கு நான் மூன்று தசம் அஞ்சு மில்லி மீட்டர் பின்னால் இந்த கோட்டை பின்னி எடுக்க போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூலிண்ட மொத்தத்தை கேட்ட மாதிரி பின்ன வந்து தெரிவு செய்து கொள்ளுங்க நாலு மில்லி மீட்டர் நூலாயிருந்தால் நாலு மில்லி மீட்டர் பின் எடுத்தீங்களா உங்களோட கோட் வந்து நீச்சா வடிவாக வரும் அப்போ உங்களோட மொத்த உங்களோட நூலின் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பின்ன நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் உங்களோட குரக்கெட் ஒர்க்குகள் வந்து செய்வீங்களா இருந்தால் வடிவான ஒரு ஒர்க்காக உங்களுக்கு வரும் இப்போ ரெண்டு நிற நூலையும் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இப்படி எடுத்துட்டு இந்த ரெண்டு நிற நூலையும் இப்படி வச்சுக்கொண்டு ரெண்டு நுற நூலையும் இப்படி சேர்த்து பாருங்க இப்படி சேர்த்து ஸ்லீப் நோட் வந்து போட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்படி ஸ்லீப் நோட் இப்படி ரெண்டு நிற நூலையும் ஒண்டாக சேர்த்து நாங்கள் ஸ்லீப் நோட் வந்து போட்டு எடுத்துட்டோம் பார்த்திங்களா இப்படி வந்துட்டது இப்போ இந்த ரெண்டு நிற நூலில் ஒரு நிற நூலை கீழே விடுங்கோ ஒரு நிற நூலை மட்டும் இப்படி வச்சிருங்க வச்சுட்டு இந்த நிற நூலால் ஒண்டு ரெண்டு மூண்டு நாலு நாலு செயின் இப்படி போட்டு கொள்ளுங்க இப்போ நான் பச்சை நிற நூலை ஸ்டார்ட் பண்ணுறேன் பச்சை நிற நூலில் நாலு செயின் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன் போட்டு எடுத்துட்டு பாருங்க உங்களுக்கு இப்படி போட்டு எடுத்தோடனே இப்படி கரையில் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு ஒரு பின்னலும் உங்களுக்கு தெரியும் என்ன அப்போ இந்த முதலாவதாக இருக்கிறதுக்கு நேராக இந்த செயின் இந்த இந்த நூல் இருக்கிறபடியாக இதை இப்படியே விட்டுட்டு ரெண்டாவது இந்த ரெண்டாவது இடத்துல இப்படி கொடுத்து இப்படி நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோம் இப்போ இதில் முதலாவது இருக்குது பிறகு இந்த இது வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு வந்தது இனி அடுத்தது அதாவது மூன்றாவது செயினுங்களுக்கு அந்த மூன்றாவது செயினுக்கள்ல இப்படி கொடுத்து இப்படி இடங்கோ இங்கே வந்து நாங்கள் ஒன்றையும் ஜாயின் பண்ணக்கூடா இப்படியே ஜான் ஓவர் செய்து வச்சுட்டு இனி நாலாவது இந்த ஸ்டார்ட் பண்ணின இடம் இந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்படி இப்போ பாருங்க நாலு செயின் வந்து அங்கே பின்னுக்கு இடையில் இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இப்படி வச்சு கொள்ளுங்க இதை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சு கொள்ளுங்க அப்படி நீங்கள் ஈஸியாக அப்படி விட்டுறாதீங்கோ அப்படி கொஞ்சம் இறுக்கமாக அப்படி பிடிச்சு கொண்டு இப்போ இந்த பின்னுக்கு இடையில் பாருங்க இந்த நாலு செயின் இப்படி இருக்குது இந்த நேரத்தில் இந்த பச்சை நிற நூலை கீழே விட்டுட்டு இந்த வெள்ளை நிற நூல் இப்போ நான் பச்சை நிற நூல் பாவிக்கிறேன் அதால் நான் பச்சை நிறமென்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மற்ற நிற நூல் பச்சை நிற நூலை ஒரு நிற நூல் பாவிச்ச நூலை விட்டுட்டு அடுத்த நூலை இப்படி மேலே எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ நான் வெள்ளை நிற நூலை இப்படி மேலே எடுக்கிறேன் இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு இந்த நாலு நிற இந்த இடையால் பாருங்க இப்படி இருக்குது இப்படி வச்சு இப்படி விட்டுக்கொண்டு இந்த நாலு இந்த இந்த இடத்தை இந்த பின்ன வந்து நான் மெல்லமாக இப்படி இழுத்தி தண்ணீர் ஆதிங்கோ அப்படி சோஃப்டாக விட்டுட்டு இப்படி மெல்லமாக வெளியில் எடுத்துக்கொண்டு வாங்குவோம் மூண்டு செயினுக்கு இடையாலையும் இழுத்துட்டு இந்த செயினை மட்டும் எடுக்காமல் விடுவோம் இதை இப்படி வச்சுக்கொண்டு இப்போ இந்த வெள்ளை நிற நூலை இப்படி எடுத்து இப்படி எடுக்க போகிறீங்க பிறகு அடுத்த இடையால இப்படி கொடுத்து வெள்ளை நிற நூலை எடுக்க போகிறீங்கள் பிறகு திருப்பி அடுத்த மூன்றாவது அடி ஆள் கொடுத்து இப்படி எடுக்க போகிறீங்கள் இனி திருப்பி கடைசி இந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்படி எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா கீழே பச்சை நிற நூல் வந்துட்டு மேலே வெள்ளை நிற நூல் வந்துட்டு இப்போ நாங்கள் சேம் முதல் செய்த மாதிரி வெள்ளை நிற நூலை கீழே விட்டுட்டு பச்சை நிற நூல் அடுத்த நிற நூலை இப்படி எடுக்கிறோம் எடுத்துட்டு இப்படி நீங்கள் இழுத்து செஞ்சிடாதெங்கோ கலண்டிடும் அதே மாதிரி நூலையிலேருந்து பின்ன வெளியில் எடுக்கலையும் நீங்கள் நூல்கள் எங்கேயாவது இழுத்திங்களா அது கலண்டிடும் அப்போ கவனமாக இருக்கணும் இப்படி சாஃப்ட்டாக வேறு இப்படி கீழே விட்டுட்டு இப்படி சாஃப்ட்டாகவே நீங்கள் அடுத்த நிற நூலை இப்படி மாற்றி எடுக்கணும் அதுங்கோ இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி அப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி இப்போ நீங்கள் இந்த வெள்ளை நிற நூலை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் அதுக்கு முதல் அப்படி இழுக்கக்கூடாது இழுத்தால் அப்புறம் கலண்டிடம் இப்போ இந்த நாலு நிற நூல் இருக்குது பச்சை நிற நூலை கிளவுறீங்கள் அடுத்த மற்ற நூலை மேலே எடுக்கிறீங்க எடுத்துட்டு இவரை அப்படியே வெளியில் மெல்லமாக எடுத்து கொண்டு வந்துட்டு இப்படி இருக்கு பாருங்களா இப்போ இவரை வேறு இப்படி இப்படி கொண்டு வந்து எப்படி எடுக்கிறோம் பிறகு எப்படி இருக்குது இப்படி கொண்டு வந்து இப்படி எடுக்கிறோம் பிறகு இந்த நூலை இப்படி கொடுத்து எப்படி எடுக்கிறோம் பிறகு இப்படி கொடுத்து எப்படி எடுக்கிறோம் ஈஸியான ஒரு தான் ஆனால் கவனமாக செய்யணும் நீங்கள் கவனமாக செய்யாட்டி கலண்டிடும் அப்போ இப்போ வந்து நாங்கள் இந்த பச்சை நிற நூலை இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படியே இழுத்து விடுவான் இப்போ பாருங்க வெள்ளை நிற நூல் வந்து இனி வெள்ளை நிற நூலை கீழே விட்டுட்டு பச்சை நிற நூலை மேலே எடுக்கிறான் இப்போ இப்படி இருக்குது இப்போ வெள்ளை நிற நூலுக்குலேருந்து பின்ன மில்லம் அப்படி எடுத்துட்டு திருப்பி பச்சை நிற நூலை இப்படி கொழுவி பிறகு இப்படி ஒவ்வண்டவண்டை கிடையால இப்படியே எடுத்துக்கொண்டு வரப்போகிறீங்க ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு கோட் ஈஸியாக செய்யலாம் வடிவாக உங்களுக்கு வரும் நீட்டாகவும் இருக்கும் ஆனால் கவனமாக நீங்கள் செய்யணும் அவ்வளோந்தான் இதில் இருக்கிற இது நீங்கள் இதில் வந்து எங்கேயாவது தொய்யை விட்டுட்டீங்களண்டா இல்லாட்டி இருக்கிட்டீங்களா இல்லாட்டி நீங்கள் இழுத்துட்டீங்களா நூல் வழியில் வந்துடும் அதால் கவனமாக நீங்கள் இப்படியே செய்து கொள்ளுங்கள் பார்த்திங்களா ஈஸியாக நீங்கள் ஏதாவது பேக் என்று சொல்லி சொன்னால் பேக்குக்கு வந்து நீங்கள் ஒரு பெலிட் மாதிரி ஒரு கோட் மாதிரி நீங்கள் இதை பாவித்து கொள்ளலாம் நிறைய விதமான உங்களுக்கு தெரியும் குரோக்கெட் கோட்டுகள் நிறைய விதமான இதுகளுக்கு நாங்கள் பாவிச்சு கொள்ளுறோம் அப்போ அதுகளுக்கு நீங்கள் இப்படி பாவித்து கொள்ளலாம் அப்போ இப்படியே செய்து கொண்டு வாங்க நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன் நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன் எவ்வளோ வடிவான ஒரு கோட் ஒன்று வந்துட்டு நல்ல வடிவாக இருக்குது சிம்பிளாக நீங்கள் வந்து பேக்குகளுக்கு சின்ன சின்ன குளூச்சுகளுக்கு நீங்கள் வந்து இப்படியான ஒரு ஹேண்டில் வந்து செய்து போட்டிங்களா நல்ல நீட்டாக நல்ல வடிவாக சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும் நல்ல வடிவாக இருக்குது இப்போ கடைசியாக நீங்கள் இப்போ முடி கேட்கல இந்த ரெண்டு நூலையும் இந்த இடையால் நீங்கள் அப்படியே எழுத்துக்கொண்டு வாங்கும் பார்த்திங்கன்னா இப்படியே நீங்கள் ஒரு நொட் மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் சிம்பிளாக ஒரு ரெண்டு நிற நூலை பாவிச்சு ஒரு நல்ல வடிவான கோட்டொண்டு செய்து எடுத்துட்டோம் நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி